தமிழகத்தில் திமுக கூட்டணி 40-க்கு 40 இடங்களையும் வென்றதன் மூலம் தான் தங்களை எதுவும் செய்ய முடியாத என்ற இருமாப்பில் இருந்த பிஜேபி மாநில கட்சிகளை அரவணைத்து செல்லும் நிலை ஏற்பட்டிருப்பதாக திமுக எம்பி தமிழச்சி தங்கபாண்டியன் கூறியிருக்கிறார். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட மயிலாப்பூரில் பள்ளி அளவில் முதல் 3 இடங்களை பிடித்த மற்றும் 7 எளிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி ஊக்கத்தொகை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு ஊக்கத்தொகை வழங்கிய தமிழச்சி தங்கபாண்டியன் திமுக கூட்டணி 40 இடங்களில் வென்றும் பயனில்லை என சொல்பவர்களுக்கு பதிலளித்தார். தமிழக மக்கள் அளித்த இந்த வெற்றியால்தான் அரசியலமைப்பு சட்டத்தை பிரதமர் வணங்கியிருக்கிறார். ஜனநாயகம் என்பது அதிகாரம் செலுத்துவது இல்லை, அடங்கி அரவணைத்து செல்வது என்பதை 10 ஆண்டுகளுக்கு பிறகு பிஜேபிக்கு உணர வைத்திருப்பதாக தமிழச்சி கூறினார். 40 இடங்களையும் நாங்கள் இன்றைக்கு வென்றிருப்பதால் தான் அங்கே மத்தியிலே மைனாரிட்டி அரசு அமைந்திருக்கின்றது. 40ஐயும் நாங்கள் வென்றதால் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு இந்தியாவினுடைய பிரதமர் அவர்கள் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முதல் வணக்கத்தை வைத்திருக்கின்றார். செங்கோலை விடுத்து அரசியலமைப்பு சட்டத்திற்கு வைத்திருக்கின்றார். இதுகாரும் நாங்கள் அசைக்க முடியாதவர்கள், 400க்கு மேல் வாங்குவோம் என்கின்ற பிம்பம் தகர்க்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான உடல் அடியே தமிழ்நாடு கொடுத்திருக்கின்றது. தம்மை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தென்சென்னை மக்களுக்கு நன்றி தெரிவித்த தமிழச்சி தங்கபாண்டியன், மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும், பறக்கும் ரயில் சேவை வேளச்சேரியிலிருந்து புனித தோமையர் மலை வரை நீட்டிக்கப்படும் என்றும் தமிழச்சி தங்கபாண்டியன் உறுதியளித்தார். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.